அன்பு சந்தோஷம் சமாதானம் உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் எப்போவுமே இருக்கணும். இப்படிக்கு ஷாரன். இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் எல்லாருமே வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஹெல்த்துக்கு சேஃபாக யூஸ் பண்ணால் எந்தெந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸோடு யூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹோம் சென்டரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். எதுக்காக வாங்கினேன், ஸோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னெல்லாம் எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஹோம் சென்டரில் வாங்கின ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய். இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு, ஒமேகா ப்ரெஸ்டீஜ் அந்த பிராண்டில் வந்து வரக்கூடியது. இது நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும் அநேகமாக. இந்த பீரியட் 2-3 இயர்ஸ்க்குள்ளே நிறைய பேர் வாங்கியிருப்போம் இது. ஸோ இது வந்து என்கிட்டையும் இருந்தது. நான் வாங்கலை, எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலராக இருக்கும்போது எதனா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க பெருசாக பண்ணலை. ஸோ நான் வந்து இது இருந்தப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் வந்து எங்கள் அப்பா வந்து இதில் குக் பண்ணும்போது, எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியாது நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம எந்த விதமான மெட்டலும் வந்து போட்டு சமைக்கக்கூடாதுன்னு. பொட்டேட்டோ மேஷர் வச்சு எங்கள் அப்பா ஏதோ பொட்டேட்டோ மேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த சைட்ஸ் ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. அது அந்த கிரானைட் கோட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த கிரானைட் கோட்டிங் வந்து வந்துடுச்சு. இதுக்கு வந்து ஒரு லிட்டோடு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக வந்து நான்ஸ்டிக் வெசல்ஸ் வந்து கிடையாது. ஒரு 4-5 வெசல்ஸ் வந்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா, ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ், அதாவது இப்போ ஹல்வா, கேசரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மல் இதில் வந்து ரொம்ப ஒட்டிக்கும். நம்ம குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடியஸாக ரொம்ப லாங்காக இழுக்கும். பட் நான்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம், ஒட்டாது, ரொம்ப ஆயில் கீ ரொம்ப செலவாகாது. நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி பண்ணுற ஐட்டம்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில நான்ஸ்டிக் வெசல்ஸ் வந்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒகேஷ்னலாக சில ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும். பட் என்னோடய ரெகுலர் குக்கிங்கில் வந்து இது இருக்காது. அது மாதிரி என்னோடய குக்கிங் வீடியோஸ்லையுமே வந்து இந்த வெசல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்கும். அதனால தான் அதுதான் ரீசன் இது வச்சுருக்கிறது. பட் என்னோடய டெய்லி குக்கிங்கில் இந்த நான்ஸ்டிக் வெசல்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி ஆனதும் வந்து இதை நான் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்டரில் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். இது பாருங்கள், இது வந்து ஹோம் சென்டரில் வந்து ட்ரஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பிராண்டில் வந்து வந்தது. ரொம்ப ஸ்ட்ராங். இதோடைய லிங்க், இதோட ரேட் எல்லாமே நீங்கள் வந்து அதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஹோம் சென்டர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்பவே ஒர்த், ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது ரொம்ப பெருசு, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு வாக் மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வரக்கூடிய அந்த உடன் ஹேண்டில். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக யூடியூப் வீடியோஸ்க்கு எதனா பண்ணுறேன், இல்லைனா நான் சொன்ன மாதிரி அக்கேஷனலாக எதனா பண்ணுறேன்னா, ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்குது இது பார்க்குறதுக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸாக இருக்குது. நம்ம நான்வெஜ் அதாவது கிண்டும் போது, கேசரி கலரும் போது, நம்மளுக்கு வந்து இது அகலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் அதனால் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ எதுக்காக உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு நான்ஸ்டிக் வெசல் இருக்குது, நீங்கள் ரொம்பவே நான்ஸ்டிக் வெசல் யூஸ் பண்ணி குக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, சின்னதாக விழுந்த கீரலுக்காக எதுக்காக நீங்கள் இன்னொரு வெசல் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மட்டுமே செல் பண்ணப்பட்ட பாத்திரங்களில் 70% பாத்திரங்கள் வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்கள் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டடி சொல்லுது. அவ்வளோ ஹெல்த்தியாக நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் வந்து 500 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு மேலே ஹீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேன்சர் விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்த நான்ஸ்டிக்லேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 500 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 260 டிகிரி செல்சியஸ், நம்ம வந்து செல்சியஸில் நிறையா பேசுவோம். ஸோ 260 டிகிரி செல்சியஸ் கிட்ட இது ஹீட் ஆச்சுன்னா இதுக்குள்ளே இருந்து கேன்சர் உண்டாக்கக்கூடியதான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான்ஸ்டிக்குமே செய்யும் போது அந்த நான்ஸ்டிக், அதாவது நம்ம வந்து நான்ஸ்டிக் ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டாது, நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து இதில் வந்து ஒட்டாது. ஸோ அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளூரோ பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வச்சு கலந்து தான் நான்ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த நான்ஸ்டிக்கில் வந்து இந்த கோட்டிங்க்கு உள்ள, இது வந்து கிரானைட் கோட்டிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமாக இருக்கிறது தான். இந்த கோட்டிங்க்கு உள்ள அலுமினியம் தான் இருக்கும்.
அலுமினியமால செய்யப்பட்டது அந்த பாத்திரங்கள் எந்த நான்ஸ்டிக்குமே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அலுமினியத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோ பாலிமர் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஃப்ஓஏ அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ்னால தான் ஒரு லேயர் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த லேயர் தான் நீங்கள் சமைக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளுமே இந்த பாத்திரத்தோட ஒட்டாமல் உங்களுக்கு வந்து செய்யுது. அதை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்காக டெஃப்லான் அப்படின்னு ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா கிரானைட் கோட்டிங் இந்த எல்லா மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் அதுக்கு வெளியே தான் வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்லான் கோட்டிங் தான் அந்த ஃப்ளோரோ பாலிமர்ஸ் வந்து நம்ம உணவு டைரெக்டாக வந்து கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்குது. இந்த மாதிரி கீரல்கள் விழும் பொழுது என்ன ஆகும்னா பாருங்க, இது டைரெக்டாக அந்த உள்ளே இருக்கிற அந்த லேயர் தெரியுது இல்லையா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த பிஎஃப்ஓஏ ஃப்ளோரோ பாலிமர்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து 6 விதமான காம்பவுண்ட்ஸ் அண்ட் கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதில் கண்டிப்பாக 2 விதமான கேஸஸ் வந்து கேன்சர் விளைவிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி வந்து சொல்லுது. ஸோ எப்படி தான் நம்ம வந்து நான்ஸ்டிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கை வந்து ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி வாக் வச்சுருந்தாங்கன்னா ஹை ஹீட்டில் தான் சைனீஸ் வந்து குக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி வாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப லோ ஹீட்டில் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். அதாவது உங்களுடைய த்ரெஷ் ஹோல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 260°C உங்களுடைய பேன் ஹீட் வந்து தாண்டக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு குக் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த ஹீட் வந்து தாண்டிடும். அந்த மாதிரி ரொம்ப ஹையில் வச்சு குக் பண்ணிங்கனாலும் அந்த ஹீட் வந்து தாண்டிடும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஈஸியாக ஒரு 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான்ஸ்டிக் பயன்படுத்த போது ஹீட்டர் வந்து மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்லயே வச்சு தான் நீங்க குக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சமையல் பண்ணக்கூடாது அந்த லான்ஸ்டிக்கில். மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes உங்கள் சமையலை முடிச்சிடணும். அதுக்கும் மீறி நீங்கள் சமைக்கிற மாதிரி எந்த பொருளுமே நான்ஸ்டிக்கில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக்கில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டிகள் வந்து கண்டிப்பாக மெட்டலாக இருக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு மெட்டல் பொட்டேட்டோ மேஷர் போட்டு தான் இது வந்து இப்படி இந்த கோட்டிங் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் உடன் ஸ்பேட்சுலா மாதிரி யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் நான்ஸ்டிக்கில் வந்து குக் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான்ஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னும் போது தயவு செய்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கொடுங்க. ஸோ அதில் நல்லா வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி, அவ்வளோதான். முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. பட் நான் சொன்ன மாதிரி சிலர் வந்து இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து இதில் தான் நல்லா வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். எஸ் நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் எடுத்து பழகிட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் யூடியூப்பில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் குக்கிங் சேனல்ஸில் கூட கோட்டிங் போன கடாய் வச்சு குக் பண்ணுறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நான்ஸ்டிக் வச்சு குக் பண்ணால் தான் ப்ரெசென்டபிளாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பாத்திரத்தில் வந்து நம்ம குக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காட்டும் போது அதை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் வந்து ப்ரமோட் ஆகும். ஸோ உங்ககிட்ட வந்து கோட்டிங் போன பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குன்னா தயவு செய்து நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தினா கூட உங்களுக்கு இவ்வளவு கேடு இருக்கா அப்படின்றது தெரியாது. பட் கோட்டிங் போன நான்ஸ்டிக் பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கேன்சர் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக அதில் ரிலீஸ் ஆகும்னு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ தயவு செய்து முடிஞ்சளவு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணதுனா, அப்படியே நான் 1-2 items வந்து எனக்கு குக் பண்ணணும் இந்த மாதிரி தேவைகள் இருக்குன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொஞ்சம் நல்ல பிராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் இப்படிக்கு ஷேரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸும் எனக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.